வேலை முடிஞ்சதா? வீட்டுக்கு பின்னாடி நம்ம படித்தரை தான் இருக்கு, போய் குளிச்சுட்டு வா. பயப்படாம போய் குளிச்சுட்டு வா. உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் நீச்சல். எங்க நேரத்துல இது ஒரே புழுக்க மறந்தது, அதான் குளிச்சுட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லயே குளிக்க மாட்டேன், அது குளிர்ல ரா குளியல. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேக்குறதுக்கு நீ யாரு? பவளம் அன்பே, ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்று பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணை உன் கையை எடுத்து வீசு. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சோதாபோதா என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது. பவளம், இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் கரியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? ஊரே தூங்குற நேரத்துல தங்கபாடி குளிச்சிருக்கான் பாரு, நம்ம பேசிட்டு இருப்போம். வேலைக்காரியாவே மாறிட்டிய. இப்படி எனக்கு எந்த கஷ்டம் இல்ல. நீங்களோட அம்மா ரொம்ப நல்ல அம்மையான, என்னால ஈ குடும்பத்தில் எந்த பிரச்சனும் வரல. கொறச்சு திவசம் தானே இப்படி, பட்சே பின்ன சரியாக்கும் இல்லே? சரியாயிடும், சரியாக்கணும். எந்த இது தேவதி நட்சத்திரம் வளர்ப்புக்கு முன்னே இது ஒன்றும் வேண்டாம். ஏய், இதெல்லாம் அவட இங்க முத்தம் கொடுக்கறதுல முகூர்த்தம் பாக்குறதுல. எங்க இருக்கு சின்னப்பாண்டிய காணும்? பவளம், ஐயோ அம்மே, தாலி உள்ள உள்ள. ஐயோ, அடடே நம்ம தம்பி, போஸ்ட் ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தனா திடீர்னு உங்களை பார்த்தேன், உள்ள வந்துட்டேன். எனக்கு கேரளாவில இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன எனக்கு என்ன, டிஸ்மிஸ் ஆன எனக்குண்ணா? எப்ப இருந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது இவர் யாரோ. அப்படியா விஷயம்? அது யாரு, உங்க அப்பாவா? பார்த்தா அப்படி தெரியுது, குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன், நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அடடே, பொண்ணு யாரு, கேரளாவா? ஆமாமா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது, பையன் கேரளால இருந்து இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தான். சபாஷ், வேலைக்காரியா? தம்பி, சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பாத்துருக்கேன், ஆனா வீட்டுக்காரிய வேலைக்காரியா பாக்குறது இதுதான் முதல் தடவை. ஒரு 200 ரூபீஸ் இருக்குமா? 200 ரூபாயா? அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து 200 ரூபா கேட்டேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு, அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவில எல்லா அட்ரஸும் அத்துப்படி, உங்க மாம மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி கிளம்பு, இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவேன். கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா, ஏண்ட டேய், வேலைக்காரிய கூட்டிட்டு வந்த. டேய் ஏண்டரே, ஏண்டரே, வீட்டுல வச்சிருந்த இடியாப்பம் மாவு எடுத்து கோலமா போடுற, அருவ இருக்கா உனக்கு? உனக்கு பாஷியும் புரியாது, போடே போடே உள்ள. அரே ரே, என்னம்மா நீ, பாவம் சின்ன பொண்ணு, அத போய் இப்படி திட்டுறிய? ஒருவேளை கேரளாவில இடியாப்பம் மாவுலதான் கோலம் போடுவாங்களோ என்னமோ. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது, பாராட்டாம திட்டுறியே. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது. சின்ன பொண்ணு இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அவ்வளவு சொல்லல, உங்களை சொல்ற, வாய் மூடி உள்ள போங்க. என்ன துஷிச்சோம், நான் இங்கேயும் கோலம் விட்டு நின்று போயிட்டு லட்சுமி வரும். நீ இடியா அம்மாவில கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு. எங்க அம்மா என்ன அடிக்குவோ? எங்க அப்பா அடி வாங்கறதா நீ பாத்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்ன அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும், மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி, என்ன அழுதுகிட்டே போகுது, என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ எதோ அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு,
அம்மா வேற கோபமா இருக்காங்க, உன்ன வேற கூப்பிட்டாங்க, எங்கிட்ட ஒரு துடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேக்குறதுக்கு நியாயம் இல்லையே, அப்பா கிட்ட தான் துடப்பம் இருக்கும், அவர் தான் மாமூலா பெருக்கிறவர். நான் அந்த பொண்ணுகிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா என்னோட க்ஷமிக்கணும், இது போல தப்ப இனி ஏன் செய்யல? நீ தப்பு பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான், எழுந்துரு. அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு, சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாமா மன்னிக்கணும். இடியாப்பா மாவை எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த? கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்னபாண்டி ஏன் வந்தது வாண்டி எடுக்கிற? இப்பதான் 300 ரூபாய் பத்தியா உனக்கு? தம்பி விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்தவன் லெட்டர் இப்படி திருப்பி திரும்ப படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கிய, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்டாயா? திருச்சி அழகா எச்சப்பட்டு ஓட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன் முட்டை இடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும், நீ எல்லாம் ஒன்னு சொல்லணும். கழுத்து இருக்கத போயா. ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்னடா லெட்டரா? என்ன அச்சனி சுகம் இல்லையே? திருச்சி பார்த்தாதான் தெரியும் உயிரோடு இருக்கிற செத்துட்டாரான்னு. சீகர் நாராயண்ல அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்னபாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்கு நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம்தான் நீ உயிருடன் இருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். ஆறே அந்த சாந்தி. சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடி ஆக்கிற முகூர்த்தம். ஐயோ அம்மே, ஐயோ. இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவில் அங்கதான். நான் வைக்க போறே பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. எப்படி எப்படி மாட்டு தொழுவம்? மே பாலாங்க பாக்கல. சிரிக்காத, ஏசுநாதரே மாட்டு தொழுவம் பிறந்திருக்காரு. மறந்துடாத, 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன். என்ன சாணம் கொஞ்சம் நாரம் சென்ட் போட்டு வந்துரு, தூங்கிடாத. ஏய், என் படுக்க உனக்கு சாப்பாடா? என் ஹஸ்பண்ட் கிட்ட போ, என் ஒய்ஃப் வரப்போ. அப்ப போ. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே. அப்பான்னா அச்சன், அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி, அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரியானாலும் நீ எனக்கு பிரியமான பெண், பணிக்காரியானாலும் நீ எந்த மோகனவல்லி. பணிக்காரி பிரேமம்மே, ஞான் என்னை பவளக்குன்னோ, சி பிரேமிக்குன்னோ. பணிக்காரியானாலும் நீ எந்த மோனவள்ளி. கடலின் அக்கற போனோரே, காணாம் பொன்னின போனோரே, போய் வரும் போல் எந்து கொண்டு வரும். இவ ஏன் இன்னும் வரல? இவன் குடும்பம்லாம் வேலை கறியுது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்ச, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. இல்ல பாரு, நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்டலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா. பவளம், என்ன இது திடீர்னு உனக்கு எங்க அம்மாவுடைய குரல் வந்துருச்சு? அம்மா, என்னம்மா? எங்கடா இந்த நேரத்துல? இது 30 நாட்களில் மலை மலை. 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறையா? அம்மா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா, உதவாக்குற புறம்போக்கு ஒண்ணு தெரியாத முண்டா அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அத மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது பிரிய செய்தி, ராத்திரிகள் நினைக்க வேண்டி இதோ இவட வர ஆருண்டு இவட சோதிக்கான் கொச்சு கொச்சு தெற்றுகள் சத்திரத்தில் ஒரு ராத்திரி வடை குறுகிருதயம் அம்மே மாமனாரின் இன்பவெறி. அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ்,
சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாள நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். என்னம்மா இங்க வா கண்ணா. எங்க இப்படி காட்டு. என்னம்மா வலிக்கணும். ஞான் பொறச்சு அம்மா. இல்லம்மா நீ கதவு மூடிட்டு படு. தூக்கம் வருது. முத நாள தூங்கிட்டு நம்ம பேரே கெட்டு மடியில மாத்திரை வச்சிருந்த கீழே வந்துருச்சு. அது எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சு நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பெரியபாண்டி இங்க வா. என்னம்மா? காலையில வயலுக்கு எரு அடிக்கணும், ராத்திரி நேரத்துல மாத்திரை ஒண்ணும் தேட வேண்டாம். போய் படுங்க. போய் படு. போய் படு. இங்க யாரும் இல்லையப்பா. ஏன்பா